ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தது தான், எது பெஸ்ட்டு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெஸ்ட்டா இல்லை பிசிஏ பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீ என்ன துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பெஸ்ட்டா இல்லைனா பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னும், இன்னொன்று வந்துட்டு பிஎஸ்சியில் பயோடெக்னாலஜி பண்ணுறது பெஸ்ட்டா பிடெக் பயோடெக்னாலஜி பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெஸ்ட்டு அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், வேணால் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகும், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டா பிசிஏ பண்ணுறது பெஸ்ட்டா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு முழுக்க முழுக்க கான்செப்ட் ஓரியன்டான ஒரு கோர்ஸ். ஸோ முழுக்க முழுக்க கான்செப்டை பேஸ் பண்ணியே, கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றியான கான்செப்ட், ஒரு கம்ப்யூட்டர் பற்றியான கான்செப்டை பேஸ் பண்ணியே தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்குது. இந்த பிசிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசிஏல பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், டெக்னாலஜி ஓரியன்டாக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா இந்த பிசிஏல வந்துட்டு அவ்வளோவா சொல்லித்தர்றது இல்லை. ஸோ ஒரு மல்டிமீடியா டெக்னாலஜிஸ், வெப் டெவலப்பிங், மொபைல் அப்ளிகேஷன்ஸு டெவலப்மெண்ட்டு, இதை பற்றி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிசிஏல வந்துட்டு சொல்லித்தராங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பிசிஏ வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஹார்ட்வேர் ஃபங்க்ஷனிங் பற்றி அவ்வளோவா சொல்லித்தர்றது இல்லை. ஸோ இந்த ஹார்ட்வேர் ஃபங்க்ஷனிங்கை பற்றி எதில் சொல்லித்தராங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் பற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்காங்க. ஹார்ட்வேர் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். கான்செப்ட், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றியான கான்செப்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராங்கான ஒரு அகாடமிக் ஃபவுண்டேஷன் இருக்கும் முழுக்க கம்ப்யூட்டர் சயின்ஸில். அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக என்ன செய்ய அப்படின்னா இருக்கும். பிசிஏல வந்துட்டு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு என்ன செய்யலாம் அப்படின்னா பிசிஏ அப்படிங்கிறது பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் கான்செப்ட், அதுக்கப்புறம் டிஸ்க் ஆப்ரேஷன், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை பிசிஏவாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்துட்டு ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். பிசிஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட். இதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்துட்டு நாட் மச் இம்பார்ட்டன்ஸ் டு கரண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை பற்றி அவ்வளோவா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் சொல்லித்தர்றது கிடையாது. பட் பிசிஏல பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு இந்த கரண்ட் டெக்னாலஜிஸை பற்றி அதிகமாக என்ன செய்யலாம் அப்படின்னா பிசிஏல வந்துட்டு நம்ம படிக்கலாம். பிசிஏல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஐடியா ஆஃப் கரண்ட்லி யூஸ்டு ப்ரோக்ராமிங் நாலேஜஸ். ஸோ சமீபத்திய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குதோ அதை முழுக்க வந்துட்டு பிசிஏ இதில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி அப்புறம் பிசிஏவுடைய டிஃப்ரென்சஸ். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும், இது வந்துட்டு முழுக்க டெக்னாலஜி ஓரியன்டாக ஒரு அப்டேட்டடாக என்ன செய்யலாம் அப்படின்னா பிசிஏல வந்துட்டு படிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு கட்டாயமாக வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸ் அப்படிங்கிறது படிச்சிருக்கணும். ஸோ பிசிஏ அப்படிங்கிறது மேக்ஸ் கட்டாயம் கிடையாது, மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பிசிஏ அப்படிங்கிறத படிக்கலாம். ஸோ பிசிஏ அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிசிஏ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வந்துட்டு கவனிச்சுக்கணும், இந்த பிசிஏ அப்படிங்கிறது டெக்னாலஜி ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல்லி லேப் ஓரியன்டாகவே என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அப்போது அவங்க வந்துட்டு ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு நல்ல லேப் இருக்கக்கூடிய அந்த காலேஜை பார்த்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாமா இல்லை பிசிஏ பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம், ஒரு ஜாப் ஓரியன்ட் கூட. பிகாஸ் இந்த பிசிஏ பண்ணும்போது கரண்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது நமக்கு அப் டு டேட் இருக்கும், ஒரு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான் இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் அதிகமாக ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது அப்படின்னா
அந்த டெக்னாலஜி தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதை நம்ம பிசிஏல என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ அப்போ பிசிஏ படிச்சிருந்தா அது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பிசிஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்சிஏ, இந்த பிஎஸ்சி முடித்தவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எனி டிகிரி முடித்தவங்களும் எம்சிஏ என்ன செய்கிறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பிசிஏ முடித்தவங்க கட்டாயமாக வந்துட்டு எம்சிஏ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரி கொடுக்காங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ப்ரோக்ராமர், ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜரு, அப்புறம் ப்ரோக்ராம் சிஸ்டம் அனலிஸ்ட்டு, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்ஒர்க் ஆர்கிடெக்டு, வெப் டெவலப்பர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலைஸ்ட், அப்புறம் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு. ஸோ இந்த ஜாப்லாம் வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா கிடைக்குது. ஸோ இது பிசிஏ முடிச்சிருந்தா எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டர், ப்ரோக்ராமர், நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், வெப் டிசைனர், சிஸ்டம் மேனேஜர், கேம் டிசைனர், கேம் டெஸ்டர், கம்ப்யூட்டர் சப்போர்ட்டர், அப்புறம் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட்டு, சிஸ்டம் மெயின்டெனன்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பிசிஏல என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்காங்க. பிசிஏ பெஸ்ட்டாக அந்த பிஎஸ்சி பெஸ்டாக அப்படின்னு பார்க்கும்போது பிசிஏ பண்ணுறது ஒரு படி அதிகமாகவே என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் பிசிஏ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.